ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஃப்ரீஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரீஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎல்ஏஜிசின்னு சொல்லுவாங்க, இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அப்புறம் வந்து எஃப்எஸ்எஃப்டிஎன் அப்படின்னு இருக்கிறவங்க, அப்புறம் கண்ணியம் மார்க்கப்பள்ளின்னு இருக்காங்க, அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சி லேக் அப்படின்னு இருக்காங்க, விழுப்புரத்தில் வந்து விழுப்புரம் லேக் இருக்காங்க, காரைக்குடியில் வந்து காரைக்குடி லேக் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நாங்கள் ஒரு அஞ்சு குரூப்பில் இருக்கோம், நாங்கள் அஞ்சு குரூப்பிலும் வந்து ஒன்றா சேர்ந்து தமிழில் வந்து லினக்ஸையும் ஓப்பன் சோர்ஸையும், முக்கியமாக ஓப்பன் சோர்ஸையும் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபிலாசபியையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறோம் இந்த ஒரு ப்ராஜெக்டை. ஸோ யூடியூப் சேனலாக வந்து ஏன் யூடியூப் சேனல், ஏன் மற்ற ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து கட்டற்ற மென்பொருள் யூஸ் பண்ணுறவங்க தானே, ஏன் யூடியூப்பில் வந்து சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா மற்ற மீடியமில் வந்து போட்டாக்கா ரீச் கிடைக்குமான்றது தெரியல. பட் அதனால தான் வந்து நாங்கள் யோசிச்சுதான் வந்து யூடியூப் மூலமாக போனோம்னா கடைக்கோடியில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் லெவல்த் படிக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த சேனலோட முக்கியமான குறிக்கோள் வந்து தமிழில் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற எல்லாருமே வந்து அது என்ன ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு அது என்ன வெறுமனே வந்து ஜஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி அதோட வரலாறு என்ன, எதனால் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றது ஒரு இயக்கம் மூலமாச்சு, அதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் யூஸ் பண்ணோம்னா அந்த சாஃப்ட்வேரோட அர்த்தம் வந்து முழுமையடையும்னு எங்களுக்கு ஒரு விருப்பம். ஸோ அதனால் வந்து அதை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து தமிழில் வந்து லினக்ஸ் கண்டென்ட்டு இப்போ தான் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க, நிறைய வளர்ந்துருக்கு கண்டென்ட்ஸ் தமிழ் லினக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் வருது. இருந்தாலும் நாங்கள் இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ சாஃப்ட்வேர் கம்யூனிட்டியில் வந்து இருக்கோம். எங்களோட பர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஸோ நாங்களும் வந்து எங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங் ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேரோட எப்படி வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அணுகிறோன்றத வந்து உங்களுக்கு சொல்லணும், எப்படி அணுகிறோன்றத வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறோம். ஸோ அதுதான் அதுதான் எங்களோட இந்த முக்கியமான குறிக்கோளாக இந்த யூடியூப் சேனல் வந்து இருக்கும். ஸ்ரீனி நீங்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம், நன்றி மகன் நல்ல அறிஞ்சத்துக்கு. இந்த தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக வந்து நாங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இயங்கிட்டு இருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சுருப்போம். இப்போ அந்த மாதிரி செய்யும்போது ஒரு தொடர்ச்சிங்கிறது இருக்காது, ஆர்வம் இருக்கும்போது செய்வோம், அப்புறமா ஆர்வம் கிடைக்கும்போது குறையும் போது இல்லை பல்வேறு வேலைப்பாடுகளில் வந்து பிஸி ஆகிடும்போது என்ன ஆகும்னா அதுக்கான நேரத்தை ஒதுக்கிற வாய்ப்பு வந்து குறைஞ்சது பல இருக்கும். இப்போ இதுக்கு அப்படியே அந்த மாதிரி ஒரு சூழல் வராமல் இருக்கணும்னா பல பேர் ஒன்றிணைந்து செய்யும் போது ஒரு தொடர்ச்சியான காணொலி நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால வந்து தமிழில் கட்டற்ற மென்பொருள் துறையிலேங்கிற வல்லுநர்களையும் ஆர்வலர்களையும் இணைத்து அவங்களால முடிந்த ஒரு காணொலிகளை ஒரு நேரம் கிடைக்கும் போது உருவாக்கி அதெல்லாம் வந்து இந்த சேனலில் பகிர்ந்து தருவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேசுகிற மாவட்டம் தனியார் கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக தொடர்ந்து இயங்கிக்கிறேன். என்னோடய பள்ளிக்கூடம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஎல்இஜிசிங்கிற அனுபவம் சேனல் தான், இந்தியன் லினக்ஸ் யூசர் குரூப் சேனல். அது மூலமாக தான் நான் லினக்ஸ் பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு ஒரு மாதமும் நாங்கள் வந்து சந்தித்து இந்த துறையில் நடக்கிற பல விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, நாங்கள் கற்றுப்போம், நாங்களும் சொல்லிக் கொடுப்போம்.
அந்த மாதிரி நடக்கிற சந்திப்புகள் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே போல இன்னும் குரூப்ஸ் வந்து ஒரு ஒரு மாவட்டங்களையும் ஒரு ஒரு ஊர்களையும் உருவாக்கி அது மூலமா வந்து தொழில்நுட்பத்தை கட்டற்ற மென்பொருள் நுட்பத்தை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணுங்கிறதான் நம்மளோட குறிக்கோள். இப்போ அதோட ஒரு ஆன்லைன் வெர்ஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு இந்த கட்டற்ற மென்பொருள் உலகத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட வச்சுக்க மாட்டாங்க, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பகிர்வாங்க. எனக்கு தெரிஞ்ச தெய்வம் தான் இதை நான் வந்து பகிர்ந்து வைக்கிறேன் வெளியில, நீங்க அதை சேர்ந்து இன்னும் இன்னும் நல்லா வளப்படுத்துங்க, இன்னும் மேன்மையாக்குங்க, அந்த அந்த ஒரு முறையில தான் வந்து கட்டற்ற உலகமே இயங்குது. அதுபடி இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் வந்து காணொலிகளாக மாற்றி நம்ம இந்த சேனலில் வெளியிட்டுருவோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க அதை வந்து பகிர்வோம். அடுத்த மணிமாறன் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிமாறன். நான் விழுப்புரம் கிழக்கிலிருந்து இருக்கிறோம். 2013-14 இருக்கேன். அங்கே வந்து நாங்கள் தொழில்நுட்பத்தை கட்டற்ற மென்பொருள் தொழில்நுட்பத்தை ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம், மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், சில விஷயங்களை பயன்படுத்துகிறோம். அது மூலமாக வெகுஜன மக்களுக்கு வந்து கட்டற்ற மென்பொருளை வந்து கொண்டு சேர்த்துட்ருக்கோம். அதில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் லினக்ஸ் சேனல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது மூலமாக யூடியூப் மூலமாக மக்களுக்கு போயிட்டு வீடியோக்கள் மூலமாகவும் இப்போதைக்கு நடைமுறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் மக்களுக்கு போயிட்டு நம்ம லினக்ஸை பற்றி சொல்லும்போது அது எல்லாருக்கும் பகிர முடியும், எல்லோரும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற நோக்கத்தில் இணைஞ்சு இப்போ இணைஞ்சிருக்கோம். ஸோ அது உங்களோட அறிமுகம். வணக்கம். என்னோட பேர் தரவன். நான் இலங்கையிலிருந்து. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு இந்த கட்டக்கிழமை பொருள் பற்றி ஒரு அறிமுகம் கிடைச்சது. அதுக்கு பிறகு நான் வந்து நிறைய கட்டக்கிழமை பொருள்களை அதன் மூலமாக உருவாக்கியிருந்தேன். அப்போ அதில் கிடைக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு கோப்பிரைட்டுக்கான ஒரு ஒரு மூடப்பட்ட ஒரு ஒரு என்வயர்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதை நாங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்கமாக தான் நான் இந்த கட்டக்கிழமை இயக்கத்தை பார்க்குறேன். இந்த யூடியூப் சேனலில் தமிழுக்கு வர்றதால எனக்கு மிக சந்தோஷம். ஏன்னா தமிழில் செய்யக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் அப்படி இருந்தாலும் தொடர்ந்து இயங்கி வருதுன்றது ஒரு குறைவாக தான் இருக்குது. இந்த இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக கருதி கொண்டு தொடர்ந்து எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் தொடர்ந்து நன்றி பரதன். தகவலோடு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கட்டுற்ற மென்பொருள் பயன்பாடு அவசியத்தை எப்போ புரிஞ்சுக்கிட்டுனா, அது கீழே நான் வந்து செயல்படும்போது ஒரு மும்பையில் ஒரு விக்கி மாநாடு, அப்போ போகும்போது ஒரு விக்கி கருவி நிறுவனத்துக்கு விண்டோஸில் முயற்சி பண்ணேன். அப்போ வந்து அனுமதி வேணும் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் பதற்றம் ஆயிடுச்சு. நான் என்னுடைய கணினியை எனக்கு ஒன்று மாதிரி மாற்றிக்க முடியாதா, அதுக்கு இவங்க இவங்கள்ட்ட என்ன அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கணினி மார்க்கெட்டுக்கு நிறைய கட்டுரைகள்லாம் அவரும் பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய நண்பர்கள்ட்ட, குறிப்பாக கணினி மார்க்கெட்டில் சீனிவாசன்கிட்ட கேட்பேன் நான். அவர் மிட் நைட்லாம் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப அடித்தரமாக எப்படி தமிழில் எழுதுங்கிறது முதல்ல தெரியாது, என்ன சொல்லுவார். இப்படி படிப்படியாக அவன் ஒரு அடிமை பயனராக இருந்து இன்றைக்கி விக்கிக்கு தேவையானதெல்லாம் ஓரளவு பைத்தான் எழுதுகிற அளவுக்கு நான் வந்தேன்னா, அது காரணம் இது மாதிரி கட்டற்ற நண்பர்கள் தான். அதனால் என்னுடைய விக்கிமீடியா அனுபவம், விக்கிமீடியாவிலிருந்து ஒரு 13 வருடமாக நான் இருக்கிறேன். பல்வேறு திட்டங்கள் இருக்கேன், விக்ஷனரி, விக்கிபீடியா, விக்கி மூலம், காமன்ஸ், விக்கி டெக்கு, விக்கி டேட்டா, அது மாதிரி நிறையா திட்டங்கள் உள்ளார இருக்குது. அது சம்மந்தமான என்னுடைய அனுபவங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கும் போது அந்த அனுபவங்களை வச்சு அவங்க இன்னும் விரைவாக வந்து மேலே வர முடியும்னு நான் நம்புகிறேன். அதற்காக என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்காக இவங்களோட நான் இருந்திருக்கேன். வணக்கம்.
நன்றி தகவல்கள். தினசேகர் வணக்கம். என்னோட பேர் தனசேகர், காஞ்சி லினக்ஸ் குழுவத்துல வந்து உறுப்பினர் மற்றும் ஐலக் உறுப்பினர். இந்த தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி மூலமா தொடர் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பைத்தான் மற்றும் டெவாப்ஸ் அதை பற்றி ஆரம்பத்திலிருந்து பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆகியவற்றை இந்த யூடியூப் சேனல் மூலமாக தர இருக்கிறோம். இதை பார்த்து பயனடைமாறு கேட்டு மேலும் இந்த சேனல் நல்ல முறையில் இளைஞர்களிடம் சென்றடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தனா. மோகன் நன்றி. எல்லோருக்கும் நன்றி. சேனலுக்கு நீங்களும் வந்து உங்களோட பங்களிப்பு அளிக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். யாரெல்லாம் வந்து லினக்ஸை பற்றி தெரியும், அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, அதோட கொள்கைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து நீங்களும் வந்து எங்களோட இணையத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நாங்கள் வந்து எங்களோட சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் போட்டு வைக்கிறோம். அடுத்தது எங்களோட சேனலில் எங்களுக்குன்னு சொல்லிட்டு சில என்ன சொல்கிறதுனா எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் வந்து நாங்கள் வரையறுத்து வச்சுருக்கோம். முதல் கட்டுப்பாடு வந்து எங்கள் சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்லாம் வந்து வெளியிடுவோம். ஸோ அதுதான் எங்களோட முதல் கட்டுப்பாடு. ஏன் க்ரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க வந்து யாரும் வந்து பண நோக்கத்தோடு வந்து எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. அதே மாதிரி தான் நாங்களும் வந்து யாருக்கும் வந்து அந்த மானிட்டைசேஷன் நோக்கத்தோட நாங்கள் யாருக்கும் வந்து கற்றுக் கொடுக்கவும் போகிறதில்ல. இந்த வீடியோஸும் வந்து அதே மாதிரி தான். எந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் வந்து ப்ரொபரேட்டரி லைசன்ஸாக இருக்காது, க்ரியேட்டிவ் காமன்ஸ் அந்த லைசன்ஸில் தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து க்ரியேட்டிவ் காமன்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். க்ரியேட்டிவ் காமன்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு நாங்கள் தனியாக வந்து வீடியோ போடுறோம். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, இருந்தாலும் தமிழில் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் இருக்கான் பார்க்கல. அநேகமாக கன்னியாகுமரியில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதை கூட நம்ம இந்த சேனலில் வந்து நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம், க்ரியேட்டிவ் காமன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி ஒரு வீடியோ போடுறோம். இரண்டாவது கட்டுப்பாடு என்னன்னா நாங்கள் வந்து விண்டோஸோ இல்லை அதாவது கட்டற்ற மென்பொருள் சாராத எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் இந்த வீடியோஸில் வந்து நாங்கள் காட்ட மாட்டோம். எப்படி உறுதியாக சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பட் ஆனால் எங்களால் கூடுமானவருக்கு முயற்சி செஞ்சு லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் கட்டற்ற மென்பொருள் சார்ந்த இயங்குதளங்களை மட்டும் நாங்கள் எங்களோட வீடியோஸில் வந்து காட்ட முயற்சிக்கிறோம். மீறி தப்புனாலும் அதை மன்னிச்சுக்கோங்க. பட்டு சில சமயம் நடக்கிற வாய்ப்பு வரலாம். பட்டு எங்களால் முயன்ற அளவுக்கு முயற்சி செஞ்சு அதை செயல்படுத்த முயற்சிக்கிறோம். ரெண்டாவது மூணாவது வந்து எந்த ஒரு கட்டற்ற மென்பொருள் சாராத இயக்கத்துக்கும் எங்கள் இந்த சேனலில் வந்து நாங்கள் முன்னுரிமை அளிக்க மாட்டோம். ஸோ இதுதான் எங்களோட மூணாவது கட்டுப்பாடு. ஸோ யாரும் வந்து வேறு ஒரு ப்ரொப்ரேட்டரி கம்பெனிக்கு வந்து ப்ரமோஷனாக யாரும் இந்த சேனலில் பண்ண மாட்டாங்க. வேறு எந்த ஒரு நான் ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் கட்டற்ற மென்பொருள் சாராத எந்த ஒரு இயக்கத்துக்கும் அது எல்லோரும் எந்த ஒரு கம்பெனிக்கும் நாங்கள் வந்து இந்த சேனலை வந்து எதையும் வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ண மாட்டோம். நீங்கள் பண்ணால் நான் யூடியூப் வந்து இருக்கேன், யூடியூப் பண்ணிக்கிட்டு போகுமே அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் கேட்கலாம். அது எங்களோட கட்டுப்பாடு இல்லை. யூடியூப் வந்து
ஆடு போடும்போது சப்போஸ் போட்டாங்கனாக்கா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எங்களோட கட்டுப்பாடத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் யாரும் வந்து நான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்த வந்து நாங்கள் இந்த சேனலில் ப்ரமோட் பண்ண மாட்டோம். இது மூலமும் அது கட்டுப்பாடு. ஸோ இதுதான் எங்களோட நோக்கம், எங்களோட வழிமுறைகளை வந்து வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எத்தனை குழுக்கள் வந்து லினக்ஸ் சம்பந்தமான குழுக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. நான் இருந்த வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்துருக்கோம். ஸோ ஒருங்கிணைந்து எல்லாரும் வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க, உங்களுக்கு உங்களோட குழு ஏதாவது ஒன்று இருக்குது, எங்கள் ஊரில் வந்து ஒரு குழு இருக்குது, நீங்களும் வந்து எங்களோட இணைஞ்சு மற்றவங்களுக்கும் வந்து எவ்வளோ மாதிரி ஒன்றா சேர்ந்து பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்கள் எங்கள் சேனலை ஜாயின் பண்ணலாம். எங்களோட குறிப்பில் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதில் வந்து எந்த ஒரு வியாபார நோக்கமோ இல்லைனாக்கா மானிட்டைசேஷனும் வந்து எங்களுக்கு எங்களோட நோக்கம் கிடையாது. நாங்கள் வந்து வளர்க்கப்பட்ட விதமும் வந்து அப்படி கிடையாது. வளர்க்கப்பட்ட விதம் இந்த சென்ஸ், அதாவது நாங்கள் எங்களுக்கு வந்து லினக்ஸ் அறிமுகம் ஆகும்போது எங்களை நாங்கள் வந்து இந்த இயக்கங்கள்ல, அதாவது ஐலக்ஸி இயக்கம் வந்து கிட்டத்தட்ட 1998 இயங்கிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ தலைவர்கள் இந்த சென்ஸ் எத்தனையோ கூட்ட அமைப்பாளர்களை வந்து ஐலக்ஸி சந்திச்சிருக்கு. ஆனால் எந்த ஒரு நேரத்துலையும் வந்து அந்த ஐலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா மணி, அதாவது பண நோக்கத்துக்கோசரம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அந்த 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 ஐலக்ஸி கூட்டங்களுக்கு வந்து இதுக்கும் செய்துட்டு கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும். ஸோ எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு அப்பாப்பட்டும் இருப்பீங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த உங்களையும் நீங்களும் வந்து எங்களோட அதாவது நீங்களும் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகணும், எங்களுடைய வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்களோ இல்லை எங்களை ஃபாலோ பண்ண இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எங்களோட இணைஞ்சிக்கலாம். இந்த கட்டுப்பாடுகளை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுக்கிட்டு அது பிரகாரம் உங்களுக்கு சம்மதம் இருந்தால் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம். நன்றி ஸ்ரீனி. நன்றி மகன். இப்போது நாங்கள் ஒரு ஒருத்தரும் வந்து எங்களுக்கு பிடித்த ஒரு துறைகள்லையோ இல்லை பிடித்த மென்பொருள் பற்றியோ இல்லை அனுபவம் உள்ள விஷயங்கள் பற்றியோ இல்லை நாங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் பற்றியோ வந்து காணொலிகளை உருவாக்கி நாங்கள் இதை போடுவோம். அதே போல் இதை பார்க்குற நீங்களுமே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போ பொது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நுட்ப காணொலிகள் நீங்கள் பார்க்கலாம். அதில் அவங்க பகிர்ற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, எனக்கு இந்த விஷயம் தெரியும், நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன், அந்த மனநிலையே அவங்க பகிர்வாங்க. அதனாலதான் நீங்க எதை பத்தி தேனாலுமே பாத்தீங்கன்னா நூற்று கணக்கில் காணொலிகள் நீங்க பார்க்கலாம். அதுவே தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்னுமே வந்து நாம இன்னும் நமக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் நமக்கு இன்னும் தெரியாது. நாம வந்து பப்ளிக்ல சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, நான் இன்னும் கத்துட்டு இருக்கேன். இந்த ஒரு மனநிலையில தான் நீங்க யாரை கேட்டாலுமே நிறைய பேர் இருக்கும். அதுல இருந்து வெளியில வந்து எனக்கு எவ்வளவு தெரியும் அது வரைக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன், எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, வாங்க சேர்ந்து கத்துக்கலாம், இல்லை நீங்க கத்துக் கொடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு மனநிலை வந்தாலுமே நம்மளாலேயே வந்து தமிழ்ல வந்து எல்லா துறைகளிலையுமே அது காணொலி வழியிலா இருக்கும் இல்ல வலைப்பதிவு வழியில இருக்கும் இல்ல ஒளி வழியில பொட்காஸ்ட் எந்த வழியத்திலயாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க வந்து வெளியில தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் வந்து தமிழ் மூலமா நம்ம நுட்பத்தை கத்துக்கும் போது ரொம்ப எளிதா நிறைய பேர் கத்துப்பாங்க, நாமளும் ரொம்ப எளிதா கத்துக்கலாம். ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு படிப்போம். அப்போ அந்த நோக்கத்துக்காக வந்து நம்ம இன்னும் நிறைய படிச்சு நிறைய கத்துப்போம். அதனால இந்த இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க தான். அதனால நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல வந்து கத்துக்கிட்டு அதை வந்து காணொலியா மாத்தி இந்த சேனல்ல போறதுக்கு முன் வரும் போது அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். பங்களிப்பு மனிதருக்கும் நன்றி. நன்றி ஸ்ரீனி. நாங்கள் இந்த முதல் காணொலியில் வந்து சொல்ல வந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு யாராவது சொல்லணுமா? மணிமாரன் ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களா?
ஒவ்வொரு ஒரு கம்யூனிட்டி பற்றி இன்ட்ரோ பேசலாம்னு சொல்லி பேசுங்க ஜென்ரலாக. ஒரு ஸ்லைடு இருக்கு, நான் ஷேர் பண்ணுறதுலாம் பயன்படுத்துகிறேன். இல்லை வாயாலே ஓகே. தெரியுதுங்களா? தெரியுது. அதான் விழுப்புரம் கட்டற்ற மென்பொருள் வந்து இதில் இணைந்து பங்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அதில் வந்து விழுப்புரம் கட்டற்ற மென்பொருள்னா என்ன, நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த 2013 தொடர்ச்சியாக வந்து விழுப்புரம் சார்ந்து விழுப்புரம் சுற்றி உள்ள மக்களுக்கு வந்து கட்டற்ற மென்பொருளை வந்து கொண்டு சேர்த்துட்ருக்கோம். அது சார்ந்து அவங்களுக்கு ஒரு சில தொழில்நுட்பங்களை இன்டெப்த்தாகவும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து தொழில்நுட்ப ரீதியாக அவங்க வந்து வளர்கிறதுக்கும் சில உதவிகளும் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக கட்டற்ற மென்பொருளை அவங்களுக்கு கொண்டு சேர்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கூட்டங்கள் ஜென்ரலாக வீக்லி வைஸில் பண்ணுறோம். இது ரீசெண்டாக ஓப்பன் பண்ண எங்கள் அங்கே ஆஃபீஸ் பிளேஸு. அதுக்கப்புறம் கட்டற்ற மென்பொருள் தினம்னு சொல்லிட்டு வருடத்திற்கு செப்டம்பர் மாதம் வந்து பண்ணுவோம். வருட வருடம் கட்டற்ற மென்பொருளை பொதுஜன மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பொதுமக்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்தமாரி கட்டற்ற மென்பொருள் இருக்குங்கிற ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து வார மீட்டப்பில் வந்து கற்றுக்கலாம் சொல்லி பேசுகிறோம். அதுக்கப்புறம் சில தொழில்நுட்ப பயிற்சி கூட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கடந்த முன்னாடி வந்து ஒரு பைத்தான் சம்மந்தமான ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களை படிச்சுட்டு இருக்க காலேஜ் பசங்க கிராமப்புறத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி பைத்தான் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இது இப்போ வந்து ஃப்ளட்டர் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் கட்டற்ற மென்பொருள் தயாரிப்புகள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கனிய மரக்கட்டளையோடு சேர்ந்து நாங்கள் சில இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தோம்னா ஃப்ரீ தமிழி புக்கு, சங்க இலக்கியங்கள், வெல்ஃபேர் விக்கி, அப்புறம் விழித்தமிழ்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு புத்தகங்களை படிக்கிறதுக்காகவும் சங்க இலக்கிய நூல்களை படிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் காமன்ஸில் ஒளிப்பதிவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்பெல்ஃபார் விக்கி, அதுக்கப்புறம் விழித்தமிழ் வந்து பார்வை மற்ற திறனாளிகளுக்கு வந்து புத்தகங்கள் அதை வந்து ஒளி மூலமாக படிக்க கேட்டுக்கிறதுக்காக உருவாக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வில்லேஜ் கிராமங்களில் வந்து கிராமப்புற இப்போ வந்து நம்ம விழுப்புரமில் வைக்கிறதுனால அங்கே இருக்கிற சுற்றியுள்ள மக்கள் மட்டும்தான் வந்து பங்கு பெற முடியுது. அதனால் கிராமங்களை நோக்கி நாங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால கிராமங்களை சார்ந்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிராமமாக இருக்கட்டும், இல்லை பஸ் வசதியே இல்லாத பல கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அங்கே வந்து இருக்கிற மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து கட்டற்ற மென்பொருளையும் தொழில்நுட்பத்தையும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதில் இப்போதைக்கு ஒரு 4 கிராமங்களில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று தென்னலம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், அப்புறம் மேல்நாச்சிப்பட்டுங்கிற ஒரு கிராமம், அப்புறம் பானாம்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம், அப்புறம் கொண்டாங்கி அப்படிங்கிற ஒரு கிராமம். இது வந்து 100 கிளக் இன் 100 வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு 4 கிராமங்களில் உருவாக்கியிருக்கோம். இது தொடர்ச்சியாக கொண்டு போகணும். எங்களை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது வீக்கில் சைட் இருக்குது, அங்கே பதிவிட்டுருக்கோம். ஸோ இதுதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. ஸோ உங்கள் இது பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து இப்போது அரிசியை பற்றி ஒழுங்காக மாணவர்கள் சவாலாக தோணுது. ஸோ சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது நான் எந்த கம்யூனிட்டி, அதாவது நான் வந்து ஐஎஸ்சி அப்படின்னு இருக்குது, எங்களோட ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிக்கேன். ஸோ ஜஸ்ட்டு எங்களோட வெப்சைட் மட்டும் காத்துக்கிறேன். தெரியுதா? தெரியுது. தெரியாது சொல்லுங்க.
ஸோ இதுதான் வந்து இந்தியன் லினக்ஸ் யூசர் குரூப் சென்னை. ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து 1997 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் மாதத்திற்கு 2வது வாரம் வந்து எங்களுக்கு வந்து ஐஎல்எக்ஸில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் எப்படி என்ன பண்ணுவோம் மீட்டிங்கில் அப்படின்னாக்கா, அன்னைக்கு நான் அவங்க அதாவது ஆர்வம் நூலாளர்கள் வந்து அவங்க கற்றுக்கிட்டது, அதாவது எது வேணால் இருக்கலாம், கட்டிட மணிக்கூர் சார்ந்த ஏதாவது ஒரு 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 டூலையோ இல்லைனாக்கா ஒரு ஒரு லாங்குவேஜையோ இல்லைனாக்கா ஒரு அப்ளிகேஷன் திறன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு அதை பற்றி வந்து அந்த அதாவது அந்த மாதம் வந்து 2வது வாரம் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து பேசுவோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா போன மாதம் அதாவது போன மீட்டிங்கில் வந்து என்ன டாக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே போன வாரம் போன மீட்டிங்கில் வந்து நெக்ஸ்ட்ரோவைஸ் பற்றி பேசியிருக்கோம், அப்புறமா அந்த ப்ரோமிட்டியஸ் பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி சிஎவரை வந்து டைனமிக் கிளினிக்கல் அப்படின்ற விஷயத்தை வந்து பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து இந்த இயக்கம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இயக்கத்தை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம், ielugc.com. இதுதான் அந்த வெப்சைட்டு. நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மெயிலிங் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, மெயிலிங் லிஸ்ட்டை பற்றி அறிமுகத்தை வந்து ஒரு வீடியோவில் நான் போடுறோம். ஸோ அந்த மெயிலிங் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட சந்தேகம் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மெயிலிங் லிஸ்ட்டில் போட்டிங்கனாக்கா அங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த துறையில் எங்கள் அந்த கம்யூனிட்டி துறையில் லினக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நிறைய அப்ஸ்ட்ரீம் கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து அதில் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து உங்களோட குறிச்சலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அதாவது லினக்ஸ் லினக்ஸ் கப்பல் கற்றுக்கணுங்கிற சார்ந்த எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் சொல்லிட்டு ஐஆர்சி இருக்குது. ஐஆர்சின்னா என்னென்ன இங்கே கேட்கலாம், அதாவது இதுதான் இது வந்து நீங்கள் இப்போ இருக்கிற அந்த வாட்ஸ்அப் டெலிகிராமு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப் பாக்ஸு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து மூத்த குடின்னு சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் பார்த்தா வந்து ஐஆர்சி. ஸோ அந்த ஐஆர்சியும் வந்து கரண்டாக வந்து இருக்குது. நீங்கள் அந்த ஐஆர்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதிலே வந்து ஆக்சுவலாக நான் எங்களோட வெப்சைட்லேயே அதை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். நீங்கள் கூகுளோ வந்து சர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ஐஆர்சி சேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஐஎல்எக்ஸி மெம்பர்ஸோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும்னா இந்த ஐஎல்எக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதாவது இந்த நெட்ஒர்க்கில் ஐஆர்சி நெட்ஒர்க்கில் லிபரா சேட்ன்ற ஐஆர்சி நெட்ஒர்க்கில் ஐஎல்எக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள், நாங்களும் வந்து நீங்கள் ஹாய் சொல்லி உங்களோட கொரிஸ் இல்லைனா டவுட்ஸ் இது வந்துட்டு நாங்கள் கிளியர் பண்ணுறோம். நன்றி ஸ்ரீமன். ஸ்ரீமன் உங்களோட கடிதம் சொல்லலாம். 2012 புத்தாண்டு அன்னைக்கு தான் கணினி டாட்காம் ஆரம்பித்தோம். இப்போ பொதுவாக கணினி சார்ந்த விஷயங்கள், கட்டட நுண்பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. நான் கல்லூரி முடிச்சுட்டு வேலை தேடும் போதெல்லாம் தமிழில் யாராவது எதனா சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு தேர்ந்தப்போ யாருமே இல்லை. அப்போ தான் இந்த இந்தியன் லினக்ஸ் ஃபியூச்சர் குரூப் சென்னை ஐஎல்எஸ்சியோட சந்திப்புகள் பற்றிலாம் கேள்விப்பட்டு அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே இருந்த நண்பர்கள்லாம் வந்து தமிழ் ஆங்கிலத்துலேயே கலந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமாக தான் நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சுது. அப்போ தான் தோணுச்சு நம்ம வந்து தமிழோட எந்த விதமான கண்டென்ட்டுமே இல்லை அப்படிங்கிறது. இந்த லினக்ஸ் கட்டட்ட முன்பொருட்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு குணம் என்னன்னா வந்து ஸ்கிராச்சிங் ஒரு ஓன் வச்சுக்கலாம். அதாவது உங்களோட தேவைகளை நீங்களே தீர்த்துக்கணும். அப்பா யாராவது பண்ணி கொடுங்கப்பா, யாராவது இதை பண்ணி கொடுங்க, யாராவது இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பொதுவாக பாருங்க நான் செஞ்சுருக்கோம், நீங்களும் இணைந்து பங்களிங்க அந்த மாதிரியான ஒரு அழைப்பு தான் இருக்கும். எனக்கு என்ன தெரியுமோ அதை செய்வேன், அதை வச்சு இன்னொருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவாங்க, இன்னொருத்தர் வந்து இன்னும் மேம்படுத்துவாங்க. அதே மாதிரி முறையில் தான் கரையின் கட்டணங்கள் ஆரம்பித்தோம். இதில் வந்து கட்டட்ட மென்பொருள் தொடர்பான கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தோம். அப்போது நான் ஆரம்பித்தேன், என்னோட நண்பர்களுக்கு எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நீங்கள் நல்லா எழுதலை, இன்னும் தரமாக எழுதுனா மாதிரியான நிறைய ஃபீட்பேக்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போ அவங்களும் கூப்பிட்டு வர எழுதுங்க கேட்டோம். நிறைய பேர் வந்து சந்தோஷமாக வந்து எழுத ஆரம்பித்தாங்க. இன்னமும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து
இப்போ ரீசெண்டான ஒரு ரொம்ப ஹிட்டான ஒருத்தர் வந்து பைத்தான் தொடர் பைதாகம் முத்து எழுதிருக்காரு. இதில் எங்களோட மின்னோர்கள்லாம் வந்து மின் புத்தகங்கள் அப்படின்னு ஒரு டேப்ல இருக்கும். எளிய தமிழ் அப்படின்ற ஒரு சீரியஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின்ல எஸ்டிஎம்எல்ல இருந்து ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் டெஸ்டிங் டீப் லேர்னிங் நிறைய எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் எழுதாக இருக்கிறோம். வேர்ட் பிரஸ்ல இருந்து பிஎஸ்பி ரூபி எல்லாத்த பற்றியுமே இதில் கட்டுரைகளை எழுதி அதை முன்னோர்களாக மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ இது முன்னோர்களாக எழுதும் போது நிறைய பேர் கொஸ்டின் அடைஞ்சிது. அதை பார்த்து நிறைய பேர் வந்து எங்களோட படைப்புகளையே நாங்கள் முன்னோர்களாக மாற்றி எழுதிட போகிறோம், அதுக்கு ஏதாவது ஒரு கடன் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்காக ஆரம்பிச்சு தான் வந்து ஃப்ரீ தமிழை கொடுக்குறோம். இதில் வந்து நுட்பங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த துறையை பற்றி வேணாலும் ஏதோ கதை கவிதை கட்டுரை எதை பற்றினாலும் வேணும் அதை வந்து நாங்கள் வந்து முன்னோர்களை மாற்றி இதை வெளியிட்டிருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 850 முன்னோர்கள் கிட்ட வெளியிட்டிருக்கோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிப்பொறிகளை மட்டும் படிக்கிற மாதிரி இல்லாமல் எல்லா கருவிகளையும் படிக்கிற மாதிரி போகிறோம். இபம்பு அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு ஆப்பிள் அந்த மாதிரி கருவிகளை படிக்கலாம். கிண்டல் மாதிரி ஒரு கருவி வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் வந்து மொபி, இல்லை எனக்கு கம்ப்யூட்டர்லாம் பிடிக்கணும்னா அதுக்கான ஏகோ பிடிஎஃப், இல்லை என்கிட்ட மொபைல் இருக்குது பழைய கிண்டல் இருக்குது அதில் தமிழ்லாம் சரியாக தெரியாதுன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த 6-inch பிடிஎஃப் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் எழுதியதால் நீங்கள் வந்து எல்லா கருவிகளையுமே மின்னல் படிக்கலாம். இது தாண்டி மற்ற விஷயங்களும் நாங்கள் பங்களிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறீங்களா? ஓ சரி மன்னிக்கணும். இதுதான் கணியம் டாட் காம் அப்படிங்கிறதான் வந்து எங்களுடைய முதல்ல ஆரம்பித்த ஒரு தெரியுதா? ம் தெரியும் தெரியும். இதில் தான் வந்து நாங்கள் கட்டுரைகள்லாம் எழுத ஆரம்பித்தோம். இது 2012 தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம். நிறைய பேர் சேர்ந்து பங்களிச்சு இதில் மின்னூரில் வந்து மின் புத்தகம் இந்த மாதிரி ஒரு டேபில் வந்து இதில் வெளியேற கட்டுரை தொகுத்து மின்னூரில் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி ஃப்ரீ தமிழ் ஈ புக் தமிழ் அதுதான் இது. இது வந்து ஒரு மின்னூர்களுக்கான தலைமுறை அனைத்து துறைகளுக்குமான ஒரு மின்னூர் தலைமுது. இது இப்போ மொபி ஏஃபோர் பிடிஎஃப் 6-inch பிடிஎஃப்னு 4 ஃபார்மெட்டில் வெளியேறோம். இதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு கருவிகளையுமே இதை வந்து நீங்கள் இதில் ஆறு மின்னூர்களாக படிச்சுக்கலாம். 747 புத்தகங்கள் 750 கருவி இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த கணினி டாட் காம் இருக்கும் இல்லை வந்து ஃப்ரீ தமிழ் புக் கேட்கணும் எல்லாமே வந்து கிரியேட்டிவ் காமெடி ஒன்று எழுதியிருக்கலாம். இதை வந்து நீங்கள் பங்கேற்கிறதுக்கு வந்து எங்ககிட்ட கேட்கணும் அப்படின் கிடையாது. இதை அப்படியே எடுத்து நீங்கள் வேறு ஒரு இணையதளத்துலேயோ இல்லை வந்து மொபைல் செயலிகள்லையோ நீங்கள் வந்து எங்கன்னா பகிர்ந்துக்கலாம். இதை வந்து எங்ககிட்டே கேட்கணுமோ இல்லை எழுத்தளத்து கேட்கணுமோ ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் அட்ரிபியூஷன் மட்டும் தரணும். இங்கேருந்து எடுத்தோம் இவர் தான் வந்து ஒரு ஆத்தர் ஆத்தர் பேரை மாற்றக்கூடாது இந்த பங்களிப்பு பட்டியலை மாற்றக்கூடாது கண்டென்ட் மாற்றக்கூடாது அதை அப்படியே பகிர்ந்துக்கலாம். அதை தாண்டி இன்னும் உங்களோட செயல்பாடுகள் அதிகப்படுத்துறதுக்காக கணினி மார்க்கட்டளை அவங்க 2019 வரும் அதில் வந்து நான் மென்பொருள் உருவாக்கிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஓகேஆர் ஸ்பெட்செட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ தமிழி புக் ஆண்ட்ராய்டு விக்கி மூலத்துக்கு செயல்படுறது கங்கை இலக்கியத்துக்கான ஆண்ட்ராய்ட் செயல்கள் நிறைய ஆண்ட்ராய்ட் செயல்களை செயல்களாகவும் மென்பொருள்களாக உருவாக்கிட்டுருக்கோம். எங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து கட்டற்ற மென்பொருளாக மட்டுமே வேறு கட்டற்ற மென்பொருள்னா அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் நீங்கள் வந்து அதை பகிர்ந்துக்கலாம். அதோட மூலம் நிறைய கொடுத்துருவோம் சோர்ஸ் கோடும் கொடுத்துருவோம் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். இல்லை இன்னும் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து புது வருஷமாக மாற்றி எழுதிடலாம். உங்களுக்கு வந்து எல்லா உரிமைகளுமே உண்டு. இதுதான் உங்களுக்கு நடந்துடும். இதில் பங்களிக்கிற அனைவருக்கும் நன்றி. நன்றி ஸ்ரீமன். அறிமுகம் தனசேகர் காந்தி லினக்ஸ் யூசர்களை பற்றி சில வார்த்தைகள். வணக்கம். காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுமம் வந்து 2008-09 கல்லூரி படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்களால் அமைக்கப்பட்டது. இன்று அவர்கள் பல்வேறு துறைகளில் பணியில் அமர்ந்ததால் அடுத்து வரும் கல்லூரி மாணவர்களால் இது அவ்வப்போது ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு முன்பு பள்ளிகளில் வார இறுதி நாட்களில் இந்த குழு செயல்பட்டது.
இப்போ வந்து ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. அவ்வப்போது போதிய தன்னாளர்கள் இன்னும் கிடைச்சாங்கன்னா இன்னும் இதை சிறப்பா நடத்த முடியும்னு நம்பிக்கை இருக்கு. நன்றி. நன்றி தான் சார். நீங்களோட அங்க இலங்கையில நடக்கிற லடாக் சார்ந்த இயக்கங்கள் என்னென்ன இருக்கிற ஒரு அறிமுகம் கொடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா தெரியாதுன்னா, இங்க பெரும்பாலும் இப்படி தனி இயக்கங்களா இருக்கிறத இந்த பல்கலைக்கழகங்கள் தான் கூட அந்த ஓபன் சோர்ஸ் உள்ளிட்டுக்கான கம்யூனிட்டிஸ் இருக்கலாம். நன்றி. தகவல் உள்ள நீங்க விக்கிமீடியா எப்படி வந்து இணைஞ்சீங்க? உங்களுக்கு உங்களோட அனுபவம் கொஞ்சம் பகிருங்க. நன்றி. விக்கி கேபோன்னு நான் ஒரு பணி வெளியிட்டிருக்கிறது சிக்கன் குனியான ஒரு நோய் காரணம் இது நோட்டு சம்பந்தமானது. அது சம்பந்தமானது இருக்கும்போது எங்கள் பக்கம் வந்து சிக்கன் அதாவது கோழிக்கறிகளை வந்து குழி நம்பி கொச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு தெரியும் என்ன அது கோழிக்கறிக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் அவங்களுடைய அறியாமை போட்டு ரொம்ப இருந்தது. சரி, மற்றவங்க சொல்லி சொல்லாததுக்கு முந்தி நம்ம வந்து நிறையா படிக்கலாமே, படிக்கும்போது தமிழில் எதுவுமே இல்லை. அப்போதான் வந்து இங்கிலீஷ் விக்கிபீடியாவில் வந்து நிறையா சும்மா படித்து தமிழில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கும்போது தான் விக்கிபீடியாவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ தான் விக்கிக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம முழுமையான தட்டை எழுத முடியாது, ஏன்னா தமிழ் தட்டச்சு தெரியாது, எப்படி பண்ணணும் தெரியாது. அப்போ ஒரு சொல்லளவு நம்ம எழுதலாமே, சொல்ல வந்து எழுத்து கூட்டி நம்ம எழுதிடலாம் இல்லைங்களா? இசை திரை இசைப்பழகி மூலமாக எளிமையாக எழுதிடலாம். அதன் மாதிரி வந்து விக்ஷனரிக்குள்ளே வந்தேன், சொல்லளவில் செயல்பட்டேன். ஒரு சொல் எழுதுறது, அதுக்கான பொருள் எழுதுறது. அப்படி நான் பார்க்கும்போது ஒரு 5 வருடம் அப்படியே இருந்தேன். கணினிலாம் என்கிட்ட கிடையாது. நான் வந்து ஒரு வாரம் வாரம் கிடைக்கிற சம்பளத்தில் ஒரு சின்ன தொகை ஒதுக்கி இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் போய் கனி இனிய உலாக நினைவகத்தில் நிலையத்தில் உட்காந்து இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருப்பேன். அப்புறம் செம்மொழி மாநாட்டில் வந்து கணினியை வந்து விக்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. அதுக்கு விக்கிமீடியா யாருக்கையும் சம்மந்தம் இல்லை, தமிழ் விக்கி நண்பர்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து முயற்சி எடுங்க. இப்போ ரொம்ப வேகமான வளர்ச்சி எப்போ வந்ததுன்னா கணியம் அறக்கட்டளை வெளியிட்ட வந்து கணியம் மாதம் மாதம் வெளியீடு வரும். அவங்களுக்கு தமிழில் நுட்பம் சார்ந்ததெல்லாம் வரும். அப்போ தொடர்ந்து அது படிப்பேன், அது கேட்பேன். ஆனால் ரொம்ப கூச்சமாக எதுவுமே ஈடுபடாமல் இருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்தேன். இப்போ விக்கி சம்பந்தமாக ஏதாவது ஒன்றுனா யார்கிட்ட கேட்டால் செய்ய முடியும், நம்மளாம் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தொடர்புள்ள சீனி சொன்ன மாதிரி முடிஞ்சவங்க நம்மளே முயற்சி பண்ணலாம், முடியும்னா அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழலில் இருந்தேன். விக்கிமீடியா அப்படிங்கிறத விட விக்கிபீடியானா எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் விக்கிபீடியா சம்பந்தமான ஒரு வரைபடம் மாதிரி ஒன்று உருவாக்கி அது உள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி இன்னைக்கு கூட கொடுத்துருக்கேன். அது சம்பந்தமாக நான் படப்பதிவை ஒரு 2-3 நாள் நான் தந்துடுவேன். மற்றபடி வினாக்கள் எதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உடைய பயனர் பெயர் வந்து தகவல் உலகம் தான் அது இருக்கும். நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து பிற மொழியிலையும் சேர்ந்து செயல்படுறதுனால வங்க மொழிக்காரங்க பஞ்சாபி கூடலாம் சேர்ந்து செயல்படுவேன். தெலுங்கு மொழி நண்பர்கள் கூட அவங்களுக்கு தமிழ் ஸ்கிரிப்ட் படிக்க தெரியாதுனால யூசர் இன்ஃபோ ஃபார்மர் அப்படிங்கிற நேமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா இது பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3-5 வரைக்கும் தமிழில் செயல்படக்கூடிய விக்கி நண்பர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் கேட்டால் தனிப்பட்ட முறையில் நான் தர முடியும். ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாரத்துக்கு 1 நாள் தவிர மற்ற நாள் நான் தவறாமல் செய்கிறேன். தொடர்பு கொள்ளுங்க. தமிழை உழைப்போம். வணக்கம். நன்றி. தகவல் உங்கள் பணி மறந்தாலும் சிறக்கணும். ஸ்ரீனா வேறு ஏதாவது பேசுகிறாங்க? வேறு எதுவும் இல்லைங்க. மிக இனிமையான நாளில் மிக இனிமையான ஒரு தொடக்கம். பங்களித்த அனைவருக்கும் நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு அட்டானை போட்டுட்டு எந்த நாட்களில் யார் யார் வந்து காணொலி தயாரித்து வெளியிட முடியுங்கிற ஒரு ஷெடியூலை நம்ம வெளியிடுவோம். அதுபடி நம்ம தொடர்ந்து செயல்பட்டுருவோம். நன்றி. நன்றி. இதற்கும் நன்றி. பங்கு பற்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருமூசம்.
கற்றுக்கிட்டு